ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலில் கொடிமர நமஸ்காரம் ஏன் என்று பார்க்கலாம். கோவிலில் கருவறை கிழக்கு நோக்கி இருக்கும். கருவறை முன்னரே கொடிமரம் இருக்கும். பிரகாரத்தை வலம் வந்து எல்லா சந்நிதிகளிலும் வணங்கிய பின் கொடிமரத்தின் முன் வடக்கு முகமாக நின்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். கோயிலில் கொடிமரம் தவிர வேறெந்த சந்நிதிகளிலும் தரையில் விழுந்து வணங்கக்கூடாது. அப்படி நாம் வணங்கும் கொடிமரத்தின் அருகில் பலிபீடம் இருக்கும். நாம் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யும்போது அருகே உள்ள பலிபீடத்தின் மீது நம் மனதில் உள்ள ஆணவம், பேராசை, பொறாமை போன்ற தீய எண்ணங்களை பலியிடுவதாக, அதாவது அகற்றிக்கொள்வதாக நமஸ்காரம் செய்கிறோம். நமஸ்காரம் செய்யும்போது கால் பக்கம் தெய்வ சந்நிதிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இதனால்தான் முன்னோர்கள் கோவில் கொடிமரம் அருகே சாஷ்டாங்க நமஸ்காரத்தை வலியுறுத்தி உள்ளார்கள். இனிமேல் கோவில் கொடிமரம் அருகே நமஸ்காரம் செய்யும்போது நமது உள்ளங்களில் இருந்து தீய எண்ணங்கள் அகலுமாறு வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.